பாட்டிலுக்கு 10 ரூபாய் என மதுபான பார்களில் மட்டும் 100 கோடி ரூபாய் வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொள்ளையடிப்பதாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சரை மாற்றினால் ஆட்சி போய்விடும் என்பதற்காக அமைச்சரை மாற்றாமல் இருப்பதாகவும் விமர்சித்தார். விஞ்ஞான திருடன் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் அதைவிட உலகத்தில் புது டெக்னிக்களை திருடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர். அதனாலதான் அவர் இலாக்கா மாற்றப்படவில்லை. இலாக்கா ஏன் மாற்றப்படவில்லை என்று சொன்னால், ஒண்ணு ஆட்சி போயிடும், அதுக்கான வேலை நடந்துடும், இல்லைன்னா வர வரைக்கும் லாபம். அரியலூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழைக்கு 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலவண்ணம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்ற விவசாயி 3 ஏக்கர் பரப்பளவில் வாழை மரங்கள் சாகுபடி செய்துள்ள நிலையில் திங்கட்கிழமை சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழைக்கு 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதேபோல் அருகில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களும் சாய்ந்ததால் கவலையடைந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.